அரௌண்ட் 86-87 அந்த டைமில் வந்து பெருசாக படிப்பறிவு கிடையாது, செம மக்கு. என்னை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாத எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து யாரோ சொன்னாங்க, இந்த மாதிரி டியூட்டோரியல்ஸ் இருக்குது, ஆந்திர மெட்ரிகுலேஷன் இருக்குது, டைரெக்டாக 10th வந்து ஆந்திர மெட்ரிக் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை வந்து சேர்த்து விட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டு இருந்திருக்கு. இன் பிட்டில் மிடில் ஆஃப் த செமஸ்டர் கம்ஸ் ஒன் திஸ் ஒன் ஹேண்ட்ஸம் யங் சாப். வந்த உடனே இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். சரிவா எங்கள் பெஞ்ச்லேயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, அண்ட் அதுக்கு முன்னாடி அவர் வந்து சேர்றதுக்கு முன்னாடி மீ அண்ட் அனதர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அண்ட் அங்கே மீட் பண்ணாதான் ஃபிரோஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து வி பிகேம் வெரி thick friends. And then this boy comes in the middle of the semester. வந்து சேர்றாரு, சேர்ந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. யாரு அப்படி இப்படின்னா வந்து அஜித் என் பேர் அப்படி இப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு, வி வர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஸ்மார்ட்டாக இருப்பார் அந்த வயசில். அவர் எங்கிட்ட இன்னும் வந்து அந்த ஹால் டிக்கெட் ஃபோட்டோஸ் எல்லாமே கூட இருக்கணும் எங்கேயோ சம்வேர். 10th ஸ்டாண்டர்ட் நம்மளுடைய வாழ்க்கை எங்கே போகும்னு யாருக்கு அந்த காலத்தில் தெரிஞ்சிருக்குது. பட் வெரி ஸ்மார்ட் சாப். வீட்டுக்கெல்லாம் வருவார். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த மூத்திஸில் இருக்க அந்த ஃபிரோஸ், நான், அஜித் மூணு பேரும் வந்து So thick by the end of the year when we were going to Visakhapatnam to write exams Andhra Metric எழுதுறதுக்காக. வெரி க்ளோஸ். எங்கள் சித்தப்பா வீட்டில் தான் நாங்கள் வந்து தங்கியிருந்தோம். மூணு பேருமே வந்து தங்கிட்டு இருந்தோம். 57th film வந்து அஜித் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிரேட், தட்ஸ் ஃபென்டாஸ்டிக். இப்போவும் எங்கேயாவது பார்த்துக்கிட்டோம்னா வாடா போடான்னு பேசிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அண்ட் அந்த காலத்தில் வந்து ஹி யூஸ் டு ரேஸ் பைக். எனக்கு ஞாபகம் இருக்கு, அம்மா கிட்ட சொல்லி, அம்மா அவனுக்கு வந்து கொஞ்சம் காசு வேணும் பைக் ரேசிங்க்கு ஸ்பான்சருக்கு அப்படின்னு சொல்லி, அண்ட் வி ஹேட் ஹி அம்மா ஹேட் கிவன் ஹிம் அண்ட் தே here in our house very many times. And inge road la velila cricket aadiittu irpom avarude the graph, the growth I have actually seen. And rende per en vaalkaila vandha and the graph apdi ground level to where they are. ரெண்டே ரெண்டு பேர், ஒன்று மனோ சார் சிங்கர். அவர் வந்து சக்கரவர்த்தி சாருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிற காலகட்டத்திலேருந்து நான் அப்பப்போ ரெக்கார்டிங்கு போகும்போது அப்பாவுக்கு பாட்டு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறமா வந்து அவர் சைக்கிளில் தான் ரெக்கார்டிங்க்கு வந்துட்டுருப்பார். அப்புறமா ஒரு ஸ்கூட்டர் வாங்கினார். அப்புறமா வந்து ஒரு கார் வாங்கினார். அந்த அளவுக்கு அந்த வளர்ச்சியை நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து என்னுடைய ஃப்ரெண்டு அஜித் அப்படின்னும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் Nowadays when I see him, இப்போ ரீசெண்டாக அந்த விவேகமுடைய ட்ரெய்லரும் பார்க்கும்போது I see that he has grown leaps and bounds and you know the sky is the limit for the man. Alavare na enna nenikirena nee enna nenikirathu adha nenikala ma pondali pilla patti enna nenikirena nenikiren iruka appo na panchayathila onnu sollakudada 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 unakku solla urima kedaiyadhu nee vaadukeda solli pidna anikirathu yaar paava avan la.